யார் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் சீனி சம்பல் செய்ய போகிறோம். மாங்கோ பார்ப்போம். வெங்காயம், மாசி, கருவாய், ஏலம், கராம்பு, புளி, மிளகாய்த்தூள், உப்புத்தூள், சீனி, தேங்காய். மாங்கோ இப்படி செய்ய மட்டும் பார்ப்போம். அடுப்பை மூட்டி சட்டி காயட்டும். சத்தியாவே இதில் அஞ்சு கரண்டி தனி மிளகாய்த்தூள் இருக்கு. மெல்லிய சூறு, மெல்லிய நெருப்பை நல்லா குறைச்சி போட்டு ஒரு மெல்லிய சூறில் இதான் இந்த சீனி சம்பலுக்கு நிறத்தை கொடுக்கறதுக்காக தான் இதை வறுக்கிறோம். ஒரு மெல்லிய சூறில் வறுத்து போட்டு நாங்கள் போடுக்கல கொஞ்சம் சீனி சம்பல் வந்து கொஞ்சம் கருப்பு நிறம் மாதிரி வரும். ரெண்டு இல்லை மூணு நிமிஷம் நீங்கள் பார்த்தா காணும். அதில் உப்பு இப்போ வாழ்க்கையில் ஒட்டாத பதம் பெறும். அப்போ ரசிங்கன்னா நல்ல மெத்திய நெருப்பில் செய்யுங்க, கருக விட்டுறாமல் இதை ரொக்கங்கோ. அப்படியே இதில் இப்போ ஒன்று அஞ்சு அஞ்சு கொட்டை புளி இருக்குது, அதையும் போட்டு இந்த வெங்காயத்துக்கு அளவான உப்பையும் இதுக்குள்ளேயே போடுவோம். இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி விடுவோம். இதை நல்லா கரைப்போம். அரை கிலோ சரி அரை கிலோ வெங்காயம் எடுத்து நாங்கள் அஞ்சு கொட்டை புளியும் கொஞ்சம் உப்பும் இதை எடுத்து நாங்கள் இந்த வெங்காயத்துக்குள்ள வெட்டுவோம். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு கிணக்க தண்ணி விடாதீங்கோ. இதுக்குலேருந்து இன்னும் கொஞ்சம் புளியே எடுப்போம். அரைக்கரண்டி தண்ணி விட்டுருக்கு, அதையும் கரைச்சி எடுப்போம். இதை வச்சுட்டு நீரை இதுக்குள்ள விடுவோம். விட்டுட்டு இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுப்போம். இதுக்குள்ள போடுவோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு வைப்போம். எல்லாத்துலேயும் படத்தக்கனவா புளியும் உப்பும் வெங்காயம் முழுக்க பண்ணட்டும். கிணக்க தண்ணி விட்டு குழச்சிடாதீங்க. தண்ணி கிணக்க தண்ணி விட்டிங்கன்னா தண்ணியாக வந்துடும். இப்போ தண்ணி தண்ணியே இல்லாத மாதிரி தான் நல்ல மெல்லிய நீர நிறமாக தான் வெட்டுங்கோ. இதெல்லாம் கையால் பிரிக்கக்கூடியன்னா பிரித்து பிரித்து எடுத்து விட்டுருங்கோ. இப்படியே ஒரு பக்கத்தில் வைப்போம். நாங்கள் அடுப்பை மூட்டி மூட்டு மட்டும் இது உக்கடந்து ஊறட்டும். இப்போ அடுப்பை மூட்டுங்கோ. இதில் ரெண்டு மூன்று கரண்டி எண்ணெய் விடுங்கோ. விட்டது மூன்று கரண்டி எண்ணெய் வேறும். எண்ணெய் சூடாகட்டும். இது நானுக்குள்ள சொல்ல மறந்துட்டான், ரம்பையும் கருவேப்பிள்ளையும் போடுங்கோ. கருவாவை போடுவோம். எண்ணெய்ல மன மிளகம் மாசியையும் இதில் போடுவோம். ரெண்டு நிமிஷம் வதக்குங்க. ஆக முருகை விடக்கூடாது ஓரளவு. இப்போ நாங்கள் இந்த வெங்காயத்தை போடுவோம். மாசி ஆக முருகை விட்டால் தடி மாறி வந்துடும். கிளறிட்டு ஒன்று கட்ட போடுவோம். ஒன்று இப்போ நல்லா குறையுங்க. குறைச்சி போட்டு மெல்லிய நெருப்பிலே இதை வதங்க விடுங்க. இந்த நிகழ்வில் உப்பு புளியல் பார்க்கலாம். இந்த நேரம் அரை கிலோ வெங்காயம் போட்டுனாங்க. அஞ்சு அஞ்சு புளி அஞ்சு கொட்டை புளி போட்டுனாங்க. நான் போட்டது கொட்டை இல்லாத புளி, அடுத்தது கொட்டி எடுத்துட்டு போட்டது. உப்பு உங்களோட சிஸ்டி இருக்க உப்பு நல்லா நாலு நாலு மீசக்கரண்டி கூழ் போட போகிறோம். நாலு மீசக்கரண்டி சீனியும் போட போகிறோம். இப்படியே வதங்கிறதுக்கு இடையில் நாங்கள் இந்த
கருவாதையும் இந்த கராம்பையும் உரலில் போட்டு குத்தி கொண்டு போகிறோம். இரண்டையும் உரலில் போட்டு குத்துவோம். நாங்கள் வறுத்து வச்ச மிளகாத்தூளை போடுவோம். இது அரை கிலோவுக்கு 4 மீசக்காய் நிறச்சி போட்டாங்க. நீங்கள் உழைப்பு கூடாது சொன்னால் குறையணும். இது நாங்கள் வறுத்து போட்டு போடுறதுக்குள்ள கொஞ்சம் அதை நிறம் ஒரு கருப்பு மாறி வரும். அடுப்பை மெல்லிய நெருப்பிலேயே வச்சு கொள்ளுங்கோ. இந்த வெங்காயத்தில் ஒரு மினி மினிப்பு விதைக்கில் நாங்கள் சீனியை போட போகிறோம். இதுவும் 4 கரண்டி மிளகாத்தூள் நினைக்கல, 4 கரண்டி சீனி, 1-2 கரண்டி சீனியை இப்போ போட போகிறேன். 2 கரண்டி சீனி சேர்ந்து போடுவோம். இதுக்குனா நாங்கள் போட்ட கருவேப்பிலை காம்போடு தான் போட்டான். எல்லாம் செய்து முடிச்சு பிள்ளை கொண்டு போயிக்கணும், உங்களுக்கு வேறும் அதுகளை எல்லாம் எடுத்து எடுத்து விடுங்க. கருவேப்பிலை காம்பு கடைசியாக கருவாவும் பட்டு எடுத்து எடுத்துருங்க. இப்படி வச்சுக்கொண்டு நாங்கள் இடித்த இந்த கராம்பு வெயிலத்தை போட போகிறோம். இதுவும் தோலோடு போட்டுட்டு கொஞ்சம் வெந்து முடிய நாங்கள் தோலே எடுத்து விடுவோம். தோல்லையும் ஒரு வாசம் வரும். இப்போ நீங்கள் அந்த வாசத்தை உணர்வீங்கள். செய்யறதுல சரியான மெல்லிய நெருப்பில் இதை மூடி விட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பதங்கும், கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். நல்ல மெல்லிய நெருப்பில் நாங்கள் விட்டு செய்யணும். இப்போ நீங்கள் நல்ல வடிவாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ருசி பார்க்கலாம், இனிப்பு உரைப்பு எல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்குவோம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கிட்டவா வதங்குவோம். நாங்கள் இதுக்கிட்ட அரைக்கரண்டி சீனி போடப்போம். அதுவும் கிளறவே ஒன்றும் செய்யாதுங்கோ, கொஞ்ச நேரம் கிடக்கிறது இருக்கட்டும். மெல்லிய நெருப்பிலான அடுப்பு இருக்குது. நம்ம சீனியை பாருங்க உருகி கொண்டு போகுது. நாங்கள் நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிறகு அரைக்கரண்டி சீனார் பேர்ந்து போட்டுனா. நீங்கள் உங்களுக்கு சீனி கூட இன்னும் போடலாமனு சொன்னா சீனியை கூட போடுங்க. நாங்கள் இப்படியே இதை வச்சு மூட போகிறோம். அதை நல்லா பிரட்டி அந்த கறிகளெலாம் ஒட்டியிருக்கோம் அது எல்லாத்தையும் வலிச்சு கொடுக்கும். நல்லா பிரட்டி போட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படியே மூடி அடுப்பில் விட போகிறோம். விட்டுட்டு அடுப்பை நூக்க போகிறோம். இவ்வளோ செய்தது மெல்லிய நெருப்பிலான்னு நாங்கள் அப்போ நல்லா தெரியுது கொதி வர்றதுன்னு வேண்டாம் தெரியுது. இப்படியே விட்டுட்டு அடுப்பை நூற்று விடுங்கோ. நல்லா ஆறு மட்டும் திறக்க வேணாம். நல்லா ஆறிட்டு திறந்து பார்ப்போம். துறக்கிலே நல்ல மனமே இருக்குது. இது இந்த இருக்க இருக்கத்தான் இந்த நிறம் இன்னும் ஒரு கருப்புன்றமாக மாறும். இந்த ஒரு கருமம் கரும் சிவப்பு மாதிரி வரும். இதே மாதிரி செய்து வரங்கோ, இப்படியே வரும். இது மாசின்ற வாசம் மற்ற இந்த ஏலக்காதுகளின் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு மனமே இருக்குது.